صالحين أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. أهلا بكم ويبكم ليا علماء كلي مولي مار كلي سهودر سهودر كلي نام إن ريا وهو بي عربي بدك منال قريت قريت ما عربي بدك منال ஒரு சில முக்கியமான சில விடயங்களை முன்னதாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். அதுதான் நமது இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி நாம் இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் என்ற ஒரு தெளிவான ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் இன்று உலகளாவிய ரீதியிலே மிகவும் பிரபலமாக பல இடங்களிலும் பலராலும் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் சர்வதேச மீடியாக்கள் என எல்லா இடங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த சலஃப் என்ற வார்த்தை பிரயோகம். பலரும் இது சம்பந்தமாக பேசுகிறார்கள். எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்றால், நாம் தான் சலஃபை பின்பற்றக்கூடியவர்கள், நாம் சொல்லக்கூடிய கருத்து தான் சலஃபுடைய கருத்து என்றுதான் முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் மக்களை நாம் எடுத்து பார்த்தால் அவர்களில் இரண்டு பிரிவினர்களை நாம் பார்க்க முடியும். ஒரு பிரிவினர் இந்த சலஃப் சலஃப் என்று எவ்வளவுதான் அவர்கள் சொன்னாலும், இந்த சலஃபு என்ற சலஃபு கொள்கையை உடையவர்கள் எழுதிய நூல்களை சென்று படித்தார்களா, அதனுடைய முன்னோடிகள் எழுதிய நூல்களை படித்தார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அது ஒரு கேள்விக்கு. அவர்கள் சலஃப் என்று தன்னை எவ்வளவுதான் சொல்லிக் கொண்டாலும், அவர்கள் அந்த சலஃப் அறிஞர்கள் எழுதிய நூல்களை சென்று படித்தார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்கள் சலஃபுடைய நூல்களை நேரடியாக படிப்பது கிடையாது, மாற்றமாக அவர்களுடைய அறிஞர்கள் தற்காலத்திலேயே சலஃபு மன்ஹஜ் என்று எதனை போதிக்கிறார்களோ அதனை மாத்திரம் சலஃபு என்பதாக, அவர்களுடைய கருத்து மாத்திரம்தான் சலஃபுடைய கருத்து என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாம் சலஃப் கருத்து, சலஃப் மன்ஹஜுடைய கருத்து, சலஃப் அறிஞருடைய கருத்து என்பதாக முடிவெடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் நாம் சலஃப் கொள்கையை கற்றுக்கொள்வதற்கு, குறிப்பாக அரபு தெரிந்த இந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருமே அரபு மொழியில் நன்கு பரிச்சயம் உள்ளவர்கள், அரபு மொழியிலே எந்த ஒரு நூலை கொடுத்தாலும் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களைத்தான் நாம் தெரிவு செய்திருக்கின்றோம். அப்படி ஆற்றல் இல்லாதவர்களுக்கு இந்த வகுப்பு பொருத்தமில்லை என்பதை நாம் இப்பொழுதே கொள்கிறோம். ஏனென்றால் நாம் இந்த வகுப்பிலே படிக்கக்கூடிய நூல்களில் மதரசாக்களில் நாம் மாணவர்களுக்கு கற்பிப்பது போன்று ஒரு வார்த்தையாக எடுத்து அதனை மொழிபெயர்த்து அதற்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். மாற்றமாக அதிலே விளக்கம் தேவைப்படக்கூடிய சிக்கலான பகுதிகளுக்கு மாத்திரம்தான் விளக்கம் வழங்கப்படும். அது பெரிதாக நீண்ட விளக்கங்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றால் நாம் இங்கு ஒரு கலையை போதிப்பதற்காக வேண்டி அகீதா கலையோ அல்லது சித்து கலையோ ஹதீஸ் கலை, இப்படி கலைகளை போதிப்பதற்காக வேண்டி நாம் இந்த வகுப்புகளை ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பித்திருந்தால் தான்
நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது சம்பந்தமான அடிப்படைகள், அது சம்பந்தமான பிரச்சனைகள், சுபகாத்துகள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் அரசி ஆராய வேண்டும். ஆனால் நாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். சலஃபுகள் என்ன சொல்ல வருகிறார்கள், சலஃபுகள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதைத்தான் நாம் இந்த இடத்துல சொல்வோமே தவிர எங்களுடைய கருத்தை நாம் சலஃபுகளுடைய கருத்துக்கு விளக்கமாக சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் சலஃபுகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது எங்களுடைய நோக்கம். அதே நேரத்தில் சலஃபறிஞர்களுடைய எவ்வாறு கற்றுக்கொள்வது, அதிகமான மக்களிடத்திலே ஒரு எண்ணம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், ஆரம்ப கால அறிஞர்கள் நூல்களை கற்பது, கற்று புரிந்து கொள்வது என்பது சிரமமானது, அது சிரமமான ஒரு விடயம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணத்தையும் இல்லாமலாக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அதிலே என்ன நினைப்பார்கள் அதிகமானவர்கள், அதில் நிறைய சனதுதான் நினைப்பார்கள், அந்த காலம் போட்டுவார்கள், அதிலே நமக்கு பெரிதாக பயன் பெற்றுக் கொள்வதற்கு எதுவும் கிடையாது என்ற ஒரு எண்ணம் பல இடத்துல இருக்கிறது. அல்லது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர்கள் சுருக்கமாக பேசுவார்கள், அவருடைய கருத்துக்களை சுருக்கமாகத்தான் சொல்லுவார்கள், எனவே அதில் எங்களுக்கு பெரிய பயன் ஒன்றும் இல்லை என்பதாக நினைப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த சுருக்கமான அவர்களுடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் இங்கு முக்கியமாக கவனிக்கத்தக்கது, முக்கியமாக கவனிக்கத்தக்கது. அது ஒரு நெகட்டிவ் இல்லை, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அல்ல, ஒரு நல்ல ஒரு விடயம். சுருக்கமாக விடயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். எனவே முதலாவதாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இன்றைய வகுப்பிலே நாம் இந்த சலஃப் அறிஞர்கள் தொகுத்த நூல்களை நாம் என்ன செய்யவில்லை, அதனை கொண்டு நாம் ஆரம்பிக்கவில்லை. மாற்றமாக நாம் எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எப்படி ஆரம்பிக்க போகிறோம் என்று சொன்னால், இந்த சலஃபுடைய நூற்களுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த சலஃபு அறிஞர்களுடைய நூற்களின் முக்கியத்துவம் என்ன, அதே போன்று அவர்களுடைய கல்வியின் ஆழம் எப்படிப்பட்டது, அவருடைய கல்வியின் ஆழம் எப்படிப்பட்டது என்பது போன்ற விடயங்களை எங்களுக்கு தொகுத்து தந்த ஒரு அறிஞருடைய நூலைத்தான் நாம் படிக்க போகிறோம். அவர்தான் இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். இவர்கள் ஹம்பலி மதகவை சேர்ந்தவர்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹம்பலி மதகவை சேர்ந்தவர்கள். சில சகோதரர்கள் நம்மிடத்தில் கேட்டிருந்தார்கள், நாம் கற்கப்போவது ஹனஃபி மதகபா அல்லது இதனை கற்கப் போகிறோம், நாம் இதனை எங்கள் நாட்டிலே ஷாஃபி மதகம் இருக்கிறது, இதனை கற்பதன் மூலமாக எங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் வருமா அப்படி என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள். அப்படியான சிக்கலுக்குரிய எந்த விடயங்களும் இல்லை, எல்லோருக்கும் தேவையான, எல்லா மதகங்களை உள்ளவர்களுக்கும் தேவையான, பொதுவாக எல்லோருக்கும் தெரிய வேண்டிய விடயங்களைத்தான் இந்த நூலிலே இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். சுருக்கமாக நாம் ஆரம்பத்திலே இந்த நூலை வாசிப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த நூலிலே உள்ள விடயங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நான் உங்களுக்கு வழங்கிய இரண்டாவதாக இறுதியாக வழங்கிய அந்த நூலிலே இறுதியாக வழங்கிய அந்த நுஸ்காவிலே இரண்டு நுஸ்காக்கள் உங்களுக்கு வழங்கினோம். காலையில ஒரு நுஸ்காவை உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், அதுவும் முக்கியமான ஒரு தஹ்கீக், ஒருவருடைய தஹ்கீக், ஆரம்பத்திலே வந்த தஹ்கீக் அதுதான். அதனைத் தொடர்ந்து இந்த நான் இறுதியாக உங்களுக்கு வழங்கிய ஒரு நூல் தஹ்கீக், இரண்டாவது தஹ்கீக்காக வெளிவந்திருக்கிறது. இந்த நுஸ்காவை நாம் தெரிவு செய்வதற்கான காரணம் என்னவென்றால், இதிலே எங்களுக்கு அந்த மத்திரையிலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்களான விடயங்களுக்கு சில தெளிவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆசியாவிலே எங்களுக்கு சில தெளிவுகள் மேலதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த தெளிவுகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அங்கு இங்கு ஆசியாவிலேயும் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் நான் இதனை எனது கையில வைத்துக் கொண்டு உங்களுக்கு அந்த நுஸ்காவை தந்துவிட்டு இதிலே இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்வதை விட நேரடியாக நீங்களே அதனை பார்த்து கற்றுக்கொள்வது சிறந்தது என்ற கருத்திலேதான் இந்த இரண்டாவது நுஸ்காவை உங்களுக்கு வழங்கியிருக்கோம். அப்ப அந்த நூலிலே முன்னுரையிலே பல்வேறு விடயங்களை உங்களுக்கு பார்த்துக் கொள்ள முடியும், பல்வேறு விடயங்களை உங்களுக்கு அவதானிக்க முடியும். நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன், நான் சில ஆக்களுக்கு பார்க்க முடியாட்டி ஸ்கிரீன்ல பார்க்கலாம்.
அப்ப இதுல முக்கத்தியமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல இப்ப நான் சொன்ன சில விடயங்களுடைய சுருக்கம் அதுல அதனுடைய அந்த விடயங்கள் இந்த இடத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னுரையை நான் வாசிக்காததற்கு காரணம் படிக்காததற்கு காரணம் என்னவென்றால் நமது நிகழ்ச்சி இந்த ஆசிரியருடைய இந்த முகக்கிக்கூடிய கருத்தை வாசிப்பதல் என்ற காரணத்தினால் நாம் என்ன செய்யவில்லை, அதனை வாசித்து உங்களுக்கு ஒவ்வொரு விடயமாக தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் உங்களுடைய மேலதிக தெளிவுக்காகவே நீங்கள் விரும்பினால் அவற்றை நீங்கள் வாசித்துக் கொள்ள முடியும். இப்பொழுது அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம்தான் சலப். சலப் என்று சொன்னால் சிலருக்கு அது ஒரு புதிதாக இருக்கலாம், பலருக்கும் அது தெரிந்த ஒரு விடயமாக இருக்கலாம். ஆனால் சலப் என்று சொல்வது இரண்டு விடயங்களை, சலஃபியா என்று சொன்னால் இரண்டு விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, உண்மையிலேயே அந்த ஹதீஸிலே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே சொல்லப்பட்ட சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நல்ல மனிதர், நல்ல அறிஞர்கள், சிறந்த மூன்று நூற்றாண்டு ஹைரல் குரூனி கர்ணி சும்மல்லதி நேருணகும் சும்மல்லதி நேருணகும் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸின் படி முதல் மூன்று சிறந்த தலைமுறையில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் சலப்புகள், சிறந்தவர்கள், அதிலே வாழ்ந்த சிறந்த அறிஞர்கள், அவர்களை சலப் என்று சொல்லப்படும். அவர்களுடைய ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் அழைக்கப்படுவார்கள். அடுத்ததாக அதற்கு பின்னால் இன்று வாழ எப்படி தம்மை சலப் என்று அழைத்துக் கொள்ள, இவர்கள் பின்னால் வந்தால் ஹலப் அல்லவா, அவர்கள் எப்படி தம்மை சலப் அழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி மிக முக்கியமான, அந்த கேள்வி ஒரு முக்கியம் எப்படி என்றால் என்னவென்றால், முதலாவதாக நான் சலப் என்று சொன்னால் அந்த ஹதீஸின் அடிப்படையில் உங்களுக்கு என்னவென்று சொல்கிறேன். சலப் என்று யாரை முதலாவது சலப் என்று அழைக்கப்படுவார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸே ஹைருல் குருனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரிஞ்ச மிகவும் பரிச்சயமான ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வந்திருக்கிறது, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். மனிதர்களில் சிறந்த மனிதர்கள் எனது தலைமுறையில் உள்ளவர்கள், சும்மல்லதீன யலூனஹும் பின்னால், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள், பின்னால் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, தனது தலைமுறைக்கு பின்னால் நபி அவர்கள் இரண்டு நூற்றாண்டுகளை குறிப்பிட்டார்களா, மூன்று நூற்றாண்டுகளை குறிப்பிட்டார்களா என்று அதிசய அறிவிக்கக்கூடிய இம்ரான் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களுக்கு சந்தேகத்திலே ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார்கள். எனவே இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ன விடயம் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் இரண்டு நூற்றாண்டுகளா இந்த சலஃபுடைய காலம் அல்லது மூன்று நூற்றாண்டுகளா என்பது அது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்றால், கர்ண் என்ற வார்த்தையினுடைய கருத்து என்ன, கர்ண் என்னும் வார்த்தையுடைய கருத்து என்ன, பலரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் நூற்றாண்டு என்பதாக சொல்லுவோம். நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய நமது வளமையிலே உள்ள ஒரு விஷயம் நூற்றாண்டு. ஆனால் உண்மையிலே கர்ணி என்பதற்கு நூற்றாண்டு என்பதல்ல சரியான விளக்கம். சிலர் அப்படி சொல்லியிருந்தாலும் சரியான விளக்கம் அப்படி அல்ல. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், அந்த ஹதீஸ்ல கர்ண் என்பதற்கு லுகாவிலே பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு அர்த்தம் தான் தலைமுறையினர், ஒரு ஜீல் என்று அரபிலே சொல்லுவோம், தலைமுறையினர். அப்ப இந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் நூற்றாண்டை சொல்லவில்லை, மாற்றமாக தலைமுறையினரைத்தான் குறிப்பிட்டார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸில் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதுதான் சும்மல்லதீன எலூனகம், பின்னர் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடியது என்று சொல்லவில்லை, சும்மல்லதி எலீஹி, சும்மல்லதி எலீஹி என்று ஹதீஸிலே சொல்லவில்லை. நூற்றாண்டு என்பதாக இருந்தால் சும்மல்லதி எலீஹி, சும்மல்லதி எலீஹி என்பதாக நான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்படி சொல்லவில்லை, மாற்றமாக சும்மல்லதீன எலூனகம், பின்னால் வரக்கூடியவர்கள். அப்படி என்றால் எதை எங்களுக்கு குறிக்கிறது அழகான முறையிலே, இது தலைமுறையினரைத்தான் இதிலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது, தலைமுறையினரைத்தான் இதிலே குறித்து காட்டப்படுகிறது தவிர நூற்றாண்டை அல்ல, காலத்தை அல்ல என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த சலப்பிலே உள்ளடங்கக்கூடியவர்கள் யாரு, நபி சஹாபாக்கள், சஹாபாக்களிடத்திலிருந்து கல்வியை பெற்ற தாபியங்கள், தாபியங்களிடத்திலிருந்து கல்வியை பெற்ற தபாங்கள், இந்த மூன்று சந்ததியர் இந்த ஹதீஸின் படி உள்ளடங்குவார்கள். நாம் இன்னொரு அறிவிப்பிலே ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் மூன்று நூற்றாண்டுகளை சொன்னார்களா என்ற ஒரு சந்தேகமான ஒரு அறிவிப்பு இருக்கிறது என்பதாக சொன்னோம். அந்த அறிவிப்பின்படி நபி அவர்களுக்கு பின்னால் மூன்று நூற்றாண்டுகளை உள்ளடக்கி அந்த அதாவது தபாஉத்தாபிஐங்கள், அத்பாஉத்தாபிஐங்களிலிருந்து கல்வியை கற்ற அறிஞர்களும் உள்ளடங்குவார்கள். அப்படி என்றால் நாங்கள் வருடக்கணக்கிலே பார்த்தால் அறிஞர்கள் சொல்வார்கள், தபாஉங்களுடைய காலம்
இருநூத்தி இருபதோடு முடிந்து விடுகிறது. ஹிஜ்ரி 220 தாபியங்களுடைய காலம் முடிஞ்சு, 220 இந்த சலப்புகளுடைய அந்த காலம் முடிகிறது. ஆனால் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி இன்னும் பல அறிஞருடைய கருத்துப்படி அதற்கு பின்னால் வரக்கூடிய அறிஞர்களும் இமாம் அஹ்மத், இமாம் புகாரி இது போன்ற அறிஞர்களையும் அத்துடன் அவர்கள் சேர்த்துதான் வளமையாக அழுகக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அதே போல் அந்த ஹதீஸிலே நாங்கள் சொன்னோம், ஒரு அறிவிப்பிலே சந்தேகமான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. மூன்று நூற்றாண்டுகளை தனது நூற்றாண்டுக்கு மூன்று தலைமுறையினரே ரசூலுல்லாஹ் சொன்னார்களா, இரண்டு தலைமுறையினரே சொன்னார்களா என்று சொன்னோம். அந்த மூன்று தலைமுறையினர்கள் என்று சொன்ன அறிவிப்பின் படி என்ன, அந்த 220 பின்னால் வரக்கூடிய அத்பாவுத்தாபியங்களிடத்திலிருந்து கல்வியை கற்ற அறிஞர்களும் உள்ளடங்குவார்கள். அதிலே தான் இமாம் அஹ்மத், இமாம் புகாரி, ஏனைய குத்துப் சித்தாவுடைய அறிஞர்கள் போன்றவர்கள் உள்ளடங்குவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கருணி என்று என்பதனுடைய விளக்கம் என்ன, தலைமுறைகள் மூன்று தலைமுறை, சஹாபாக்கள், தாபியாத்தாமிகள், அதே போல அத்பாவுத்தாபிய, இந்த மூன்று தலைமுறையினர் தான் சலஃப்கள். அதற்கு பின்னால் இன்றைய காலத்திலே சலஃபிகள் என்று தம்மை அழைத்துக் கொள்வதாக இருந்தால் அவர் எப்படி இருக்க வேண்டும், இந்த மூன்று சந்ததியினரும் இந்த மூன்று தலைமுறையினரும் எந்த கொள்கையில இருந்தார்களோ, எந்த நடைமுறையை குர்ஆன் ஹதீஸை அணுகுமுறையை குர்ஆன் ஹதீஸை அணுகுவதிலே கடைபிடித்தார்களோ, எப்படி அவருடைய மார்க்க விழுமியங்களை, பண்பாடுகளை, கல்வி கற்கக்கூடிய முறைகளை, மார்க்க ஆதாரங்களை, கருத்துக்களை அமைத்துக் கொண்டார்களோ, அப்படி யார் அமைத்துக் கொள்வார்களோ அவர்களும் சலஃபிகள் என்பதாக அழைக்கப்படுவார்கள். கொள்கை ரீதியான சலஃபுகள், எப்படி கொள்கை ரீதியாக அவர்கள் சலஃபிகளை தவிர காலத்தால் சலஃபிகள் அல்ல. காலத்தால் சலஃபிகள் முடிஞ்ச 220 அல்லது அதுக்கு பின்னால் வரக்கூடிய இன்னொரு கருத்துப்படி அத்பாவுத்தாபியின் இடத்திலே கல்வி கற்ற அறிஞர்களோடு அது முடிந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாரும் சிந்திக்க கூடாது இப்ப வந்துட்டு எப்படி இவர் சலஃபின்னு சொல்லலாம் என்று சிந்திக்க கூடாது. அப்படி என்றால் என்ன, கருத்து ரீதியான சலம், அவர்களுடைய மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப எனவே ஒருவர் தன்னை சலஃபி என்று சொல்வதன் மூலமாக சலஃபி என்பதாக மாறுவாரா என்றால் இல்லை. ஒத்தர் சிலரை ஒருவர் தன்னை சலஃபி என்று அழைத்துக் கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவர் சலஃபியாக இருக்கலாம், அதாவது சலஃபுகளுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவராக இருக்கலாம். இன்னொருவர் இருக்கலாம், அவர் சலஃபி என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார், ஆனால் அவருடைய வாழ்க்கை அவருடைய கொள்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சலஃபுகளுடைய கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. எனவே இப்ப முஸ்லீம் மாதிரிதான், முஸ்லீம் என்ற பெயரிலே இருக்கக்கூடியவர்களா முஸ்லீம்களா, இல்லை, முஸ்லீம் பெரும் பேர் தாங்கி முஸ்லீம்களும் இருப்பார்கள். அதே போன்ற ஒரு விடயம் தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவரை சலஃபியா இல்லையா என்று தீர்மானிப்பது அவருடைய கொள்கை கோட்பாடுகளும் அவருடைய செயற்பாடுகளும் தான், கொள்கை கோட்பாடுகளும் செயற்பாடுகளும் தான் என்பதை நாம் மிக தெளிவாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு அந்த நூல்ல நான் சொன்ன விடயங்களை அந்த நூல்ல உங்களுக்கு போய் பார்க்கலாம். மேலதிகமான உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இறுதியில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நேரம் வழங்கப்படும். அடுத்ததாக நாம் இந்த நூலாசிரியரை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை நாம் பார்ப்போம். அவர் அபுல் ஃபரஜ் அப்துல் ரஹ்மான் பின் அஹ்மத் பின் ரஜப் அபுல் ஹுசைன் ஹசன் அஸ் சலாமி அல் முலக்கப் பிசைனுத்தீன் இதுல எழுத்துப்பிடி ஒன்று பாடு வந்தது ஜெயினுத்தீன் ஆரோப் இபின் ரஜப் அல் ஹம்பலி. அவர்களை பத்தி இப்னு முபர்ரித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், கான இமாமன் வரியன் ஸாஹிதன் மாலத்தில் குலூபு பில் மஹப்பத்தி இலைஹி வ அஜ்மஅத்தில் ஃபிரக்கு அலைஹி கானத் மஜாலிசு தஸ்கீரிஹி அன்னாஸ ஆம்மதன் நாஃபிஅதன் வ லில் குலூபி ஸாதிஅதன் உலித ஃபி பக்தாத் ஆம் 736 ஹிஜ்ரா வ நஷ்அ ஃபி திமஷ்க் வ ஆஷா ஃபிஹா இலா வஃபாத்தி ஆம 795. அப்ப அவர்கள் 8 நூற்றாண்டில் வாழ்ந்து மரணித்த ஒரு மிகப்பெரும் ஒரு அறிஞர். அவருடைய ஆசிரியர்களை பார்த்தால் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ், ஸைனுத்தீன் அல்-இராக்கி என்ற பல முக்கியமான அறிஞர்கள். அவருடைய நூல்களை நாம் எடுத்துக்கொண்டால் முக்கியமான அவருடைய நூல் தான் ஃபத்ஹுல் பாரி ஷர்ஹ் ஸஹீஹ் புகாரி. நிறைய பேருக்கு புகாரியுடைய ஷர்ஹ் என்று சொன்னால் ஃபத்ஹுல் பாரி இமாம் இப்னு ஹஜர் ஷர்ஹ் ஃபத்ஹுல் பாரி தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஃபத்ஹுல் பாரி இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ஃபத்ஹுல் பாரி தான் உண்மையிலேயே இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய ஃபத்ஹுல் பாரியை விட மிகவும் சிறப்பான ஒரு நூல். ஆனாலும் ஏன் அது பிரபலியமாகவில்லை என்றால் அவர்கள் முழுமையாக அதை பூர்த்தி செய்யவில்லை, முழுமையாக அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை. கிதாபுல் ஜனாயிஸ் வரைக்கும் தான் அவர்கள் அந்த அவருடைய நூலை தொகுக்க முடிந்தது
என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அந்த நூல் பிரபலமாக இல்லை. எனவே புகாரியிலே கிதாபு ஜனாயிஸுக்கு முன்னால் உள்ள பாடங்களில் ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தால் இமாம் இப்னு ரஜபுடைய தோல்பாதியை சென்று நாங்கள் அணுகுவது எங்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தெரியும். ஏனென்றால் அவருடைய நூலினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் அவர்கள் எல்லா விடயங்களுக்கும் சலவுகளுடைய கருத்துக்களை, சகாபாக்கள் தாவியங்கள் அத்மாவு தாவியங்கள் இவர்களுடைய கருத்துக்களை அதிகமாக கொண்டு வந்து முன்வைப்பார்கள். அதுதான் அவருடைய நூலுடைய சிறப்பம்சம். அதே போல ஷரஃப் ஜாமிஐ திருமிதி, எங்களுக்கு தெரியும் திருமிதி சுனு திருமிதி என்பதாக நாம் சொல்லுவோம், ஜாமிஐ திருமிதி. அந்த நூலுக்கு ஒரு ஷரஃப் ஒன்றை அவர்கள் எழுதினார்கள். அந்த ஷரஃப் கவலைக்கிடவான செய்தி என்னவென்றால் அது எங்களுக்கு கிடைக்கவில்லை, அது எங்களுக்கு கிடைக்கவில்லை, நம்மிடம் வந்து சேரவில்லை. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு நூல் ஷரஃப் இலலி திருமிதி. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாமிஐ திருமிதியுடைய இறுதியிலே இலலி ஹதீஸ் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கும் அவர்கள் விளக்கம் எழுதி இருக்கிறார்கள். மேலே சொன்ன ஷரஃப் ஜாமிஐ திருமிதியுடைய ஒரு பகுதி தான் இது. ஆனால் திருமதியுடைய ஹதீஸுக்கு செய்த விளக்கம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதிலே பின்னால் இழல் இழல் சம்பந்தமாக அவர்கள் பேசியதற்கு செய்த ஷரஃப் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த ஷரஃப் இழலி திருமிதி என்பது உசூலுல் ஹதீஸிலே, உலூமுல் ஹதீஸிலே பாண்டித்யம் பெற வேண்டும் என நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமான நூல். இந்த நூலை படிக்காமல் யாரும் என்ன செய்ய முடியாது? ஹதீஸ் கலையிலே அந்த இழலுடைய பாடத்திலே அவர் ஒரு சிறப்பு தேர்ச்சி அடைய முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனை ஆரம்ப கட்டத்தில் கற்கவும் முடியாது. இதனை கேட்கக்கூடிய நேரத்திலே ஆவேசம் ஏற்பட்டு என்ன செய்துவிடக்கூடாது, நாளைக்கே சரகை திரும்பி எடுத்து பார்ப்போம்னு ஆரம்பித்தா சிக்கலாயிடும். அதனால ஆரம்ப படித்தளங்களை நீங்கள் முடித்ததன் பின்னால் தான் அந்த நூலை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். அடுத்ததாக ஷரஹை அலலி திருமிதி என்ன ஜாமியல் உலூம் அல்ஹிக்கம், முக்கியமான ஒரு நூல் எங்களுக்கு தெரியும். அது அனுபவம் அவருடைய 42 ஹதீஸோடு இன்னும் 8 ஹதீஸில் சேர்த்து 50 ஹதீஸர்களுக்கு செய்த விரிவுரை தான் அவருடைய முக்கியமான நூல். இன்னும் பல நூல்கள் சிறு சிறு ரசாயிகள் அவருக்கு பல நூல்கள் இருக்கின்றன. இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய எல்லா நூல்களுமே கட்டாயம் படிக்கப்பட வேண்டிய முக்கியமான நூல்கள். ரைட், இப்பொழுது நாம் இந்த முஅல்லிஃபுடைய இந்த நூலினுடைய மன்ஹஜ் என்ன, இமாம் முருகஜ மஹமூத் அவர்கள் இந்த நூலை எந்த அடிப்படையிலே தொகுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சுருக்கமாக பார்த்தால், முதலாவதாக இந்த நூலுடைய உள்ளடக்கத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஆயத்துகளை கொண்டும் இந்த வசனங்களை இந்த அவர்கள் இந்த நூலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் கல்வியை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள், இல்முன் நாஃபிஅ கைரு நாஃபிஅ. நாஃபிஅ என்று சொன்னால் தன்னளவிலே அது பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் அதனை கற்றவன் சில வேளை அதன் மூலமாக பயனடையலாம் பயனடையாமலும் இருக்கலாம். அடுத்ததாக குர்ஆன் ஹதீஸிலிருந்தும் சலஃபுகளுடைய கூற்றுகளில் இருந்தும் இப்படி இருமை இரண்டாக பிரிப்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் பயனற்ற கல்விகளில் பல வகைகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்னும் சில கல்விகள் இருக்கின்றன, அவற்றிலே தேவையான அளவு கற்றுக்கொள்ள வேண்டும், அதிகமாக அதில் மூழ்கிவிடக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதற்கு பின்னால் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த பிதாத்துவாதிகள் உருவாக்கிய சில கலைகளை சம்பந்தமாக சில விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பின்னால் கதர் சம்பந்தமான சில விடயங்களை, அதிலே எல்லை மீறி செல்வது, அதிலே அது கூடுதலாக அது சம்பந்தமான ஆய்விலே ஈடுபடுவது சம்பந்தமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எட்டாவதாக சில வழிகட்ட பிரிவினர்களிடத்தில் ஏற்பட்ட அணுகுமுறை ரீதியான கோளாறுகள், அவர்கள் அணுகுமுறையில் ஏற்பட்ட குறைகள் கோளாறுகளை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அதுதான் மிக முக்கியமான பகுதி. இந்த நூலை நாம் தெரிவு செய்ததற்கான காரணம் சலபோருடைய பேச்சினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அவர்கள் எவ்வாறு தனது பேச்சை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக உண்மையான பயனுள்ள கல்வி என்ன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வியினுடைய அடையாளங்கள் அதனுடைய விளைவுகள் என்ன என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். 12வதாக அஹ்லுல் கிதாபுகளுக்கும்
இந்த தற்கால நபியவருடைய சமுதாயத்திலே உள்ள அறிவற்ற பயனற்ற கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கு இடையிலே உள்ள ஒருமைப்பாடுகள், உடன்பாடுகள், ஒற்றுமைகள் என்ன என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினர். இந்த 12 விஷயங்களைத்தான் இந்த நூலிலே அவர்கள் குறிப்பிட இருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் இன்ஷால்லாஹ் நூலுக்குள் நாங்கள் செல்வோம். இன்ஷால்லாஹ் நூலை இன்ஷால்லாஹ் நாம் ஒரு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள கூடிய யாராவது ஒருவர் இன்ஷால்லாஹ் வாசிக்க வேண்டும். வாசித்துக் கொண்டு செல்லும் பொழுது அதிலே இடையிலே ஏற்படக்கூடிய ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதனை குறித்து வைத்துக் கொண்டு இறுதியிலே உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த கேள்விகளை கேளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் இடையிலே கேட்டால் எங்களுக்கு அந்த உரிய பகுதியை வாசித்து முடிக்க முடியாமல் சென்றுவிடும். இறுதியிலே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவு கேள்வியை கேட்கலாம், எங்களுக்கு நேரம் எடுத்து பதில் சொல்ல முடியும். இல்லாவிட்டால் எங்களுக்கு தேவையானவர்கள் கேள்வியுடைய நேரத்திலே அவர்கள் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்று செல்ல முடியும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு பல விஷயங்கள் தவறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படியும் நாங்கள் ஆரம்பித்த ஒரு மணி தியாகத்தில் சரியாக நாங்கள் நிகழ்ச்சியை முடிப்போம். எனவே இந்த வாரம் இன்ஷால்லாஹ் ஷேக் சல்மான் இப்பொழுது கிதாபை வாசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். قال المؤلف رحمه الله بسم الله الرحمن الرحيم ربي أعن يا كريم الحمد لله رب العالمين وصلى الله على محمد وآله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا أما بعد فهذه كلمات مختصرة في معنى اوكي இப்ப இதுல வந்து பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சும்மா ஒரு ஞாபகப்படுத்தல், ஆரம்பம் ஒரு நூலுடைய ஆரம்பம் எப்பையும் பிஸ்மில்லை கொண்டு ஆரம்பித்து அல்ஹம்து ஸலவாத், இந்த மூன்று விஷயங்களும் ஒரு நூலுக்கு மிக முக்கியமான விடை. ஒரு நூலுக்கு மிக முக்கியமான ஒரு நூலை ஆரம்பிக்கும் போது நாம் கையாள வேண்டிய முக்கியமான விடயங்கள். இது சம்பந்தமாக ஹதீஸ்கள் இருந்தாலும் அவைகளிலே பல்வேறு விதமான விமர்சனங்கள் காணப்படுகின்றன. இருந்தாலும் அறிஞர்கள் இந்த நடைமுறையை கடைபிடித்து வந்திருக்கிறார், இது சம்பந்தமான பல்வேறு ஹம்துக்கு விளக்கம், ஸலவாத்துக்கு விளக்கம், இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் பல சந்தர்ப்பங்கள் பல நூல்களை நாங்கள் படிச்சுப்போம். அதை பற்றி நாங்கள் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக ஆசிரியர்கள் வசல்லம தஸ்லீமன் கசீரா, அப்ப சலவாத்து சொல்லும் பொழுது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், சலவாத்து சொல்லும் பொழுது வசல்லம தஸ்லீமன் என்று சொல்வது சிறந்தது. சலவாத்து சொல்லும் அல்லாஹு ஸல்லி வஸல்லம் தஸ்லீமா குர்ஆன் அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைஹி, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. எனவே குர்ஆனுடைய அந்த வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் சலவாத்து சொல்லும் பொழுது அந்த வசல்லம தஸ்லீமா, அல்லாஹும ஸல்லி வஸல்லிம் தஸ்லீமா என்று சொல்வது சிறந்தது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அம்ம பஅது ஃபஹாதிஹ கலிமாத்துன் முக்தஸரத்துன் ஃபீ மஅனல் இல்ம் வன்கிஸாமஹு இலா இல்மின் நாஃபிஇ வஇல்மின் கைர் நாஃபிஇ வத்தன்பீஹ அலா ஃபத்லி இல்மிஸ் ஸலஃப் அலா இல்மில் ஃகலஃப் ஃபனகூலு வபில்லாஹில் முஸ்தஆன் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். ஓகே, இதுல முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், முதலாவது தலைப்பு இதுதான். முதலாவது தலைப்பு என்ன, இல்முன் நாஃபிஇ இல்மு கைரு நாஃபிஇ. அடுத்ததாக வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்பதை வந்து நாங்கள் ஒரு விடயத்தை செய்வதற்கு ஆரம்பிக்கும் போது சொல்வதுதான் சிறந்தது. ஒரு விடயத்தை செய்வதற்கு ஆரம்பிக்கும் பொழுது சொல்வதுதான் சிறந்தது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, கடைசியில சொல்லுவாங்க, இல்ல ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் சொல்லுவாங்க, உண்மையில வந்து அந்நேரத்தில் இந்நாளில் இந்நாளிலே ராஜு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். ராகவுல வலா குவத்து இல்லா பின்னா என்ன, எங்களால் எதுவும் முடியாது, அல்லாவை கொண்டுதான் இணைத்து முடியும். எனவேதான் நாங்கள் அதான் பள்ளிக்கு போறதுக்கு ரெடியாக கொள்ள அதான் சொன்னால் என்ன சொல்கிறோம், ஹையாளர் பல ஹையாளர் சொல்லும்போது ராகவுல வலா குவத்து இல்லாமல் சொல்றோம். எனவே ஏதாவது ஒரு விடயத்தை செய்வதற்கு நாங்கள் முன்வரக்கூடிய நேரத்திலே அதனை சொல்வதுதான் எங்களுடைய பலத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ்வின் உதவியின் மீது நம்பிக்கை வைப்பதாக அது அமையும். எனவே நாங்கள் வெறுமனே இந்த வகுப்பிலே, பொதுவாக இந்த வகுப்பாக இருந்தாலும் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் அதிலிருந்து நமது வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் நிச்சயம் அறிஞர்களுடைய நூல்களை நாம் படிக்கக்கூடிய நேரத்திலே அதிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது
பெற்றுக்கொள்ள முடியுமா, நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதாவது நமக்கு கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டுமே தவிர, இதை வச்சு எவனையாவது மடக்க வேண்டும், எவனையாவது தோக்கடிக்க வேண்டும், எவனையாவது சண்டை முடிக்க வேணும், அப்படியான எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எங்க ஒவ்வொரு வகுப்பிலும் ஆரம்பத்தில் எங்க நாங்கள் சொல்லக்கூடிய விடயம்தான் என்ன, அல் ஈமான் வல் இஹ்திஸாம். ஈமான் அல் இஹ்லாஸ் வல் இஹ்திஸாம். எந்த ஒரு விடயம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டும். அதே போல நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும், நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். சில ஆக்கள் சொல்லுவாங்க என்னண்டா, பொதுவா இது இது நான் ஆரம்பத்துல சொல்லிக்கணும், அந்த நேரத்தில் சொல்ல முடியாது, அப்ப இப்ப நிலவு வந்துட்டா நான் சொல்றேன். என்னென்றால் மார்க்க கல்வியை கற்பார்கள் ஏழு வருடங்களோ அல்லது அதுக்கு பின்னாலும் அதுக்கு முன்னால் நீண்ட காலம் கற்றுக்கொண்டிருப்பார்கள். என்ன சொல்வார்கள் அவர்களே, என்ன ஒரு சடைவு ஏற்படும், என்னடா நாங்க ஒரு நாளா படிக்கிறோம், ஒன்றுமே எங்களுக்கு பெருசா வேலை செய்யலை, பெருசா எங்களுக்கு ஒரு ஆழமான அறிவுண்டும் இல்லையே, ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லிக்கலாம், நீங்க ஒரு புத்தகத்தை வாசிச்சா விளங்குது இல்லை, இப்படி பெரும் நிறைய சந்தேகங்கள் அமைகிறது, இப்படின்னு செய்தான் வருவான் விளங்குதா. இப்ப நாங்க என்ன செய்வோம் கேட்டால், என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே விளங்குறேன்னு வைங்க, ஆனா அந்த நேரத்தை நாங்கள் கல்விக்காக ஒதுக்கிறோம் தானே. இப்போ ஒரு மணி தியாலத்தை நாங்கள் கல்விக்காக ஒதுக்குறோம், அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு அமல். ஒரு மணி தியாலம் யாராவது தகஜத்தொழுதா நாங்க என்ன செய்வோம், இவர் பெரிய வழக்கசாலின்னு சொல்லுவோம். ஆனா அதை விட சிறந்ததுதான் நாங்க இப்ப செய்யக்கூடிய வழக்கம், நாங்க இப்ப செய்து கொண்டு இருக்கக்கூடிய வழக்கம் இது, இது அதை விட சிறந்த ஒரு விஷயம். ஆனா மக்களுக்கு அதனுடைய பெருமதி விளங்குறது இல்லை. எனவே நாங்க வந்து எவ்வளவுதான் எங்களுக்கு இயலாமல் இருந்தாலும் புரியாவிட்டாலும் இந்த மாதிரி சபைகள்ல கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். பயன் கிடைப்பது என்பது ஒரு விடயம், அது முக்கியமான விடயம். பயன் கிடைக்காவிட்டால் கூட நன்மை கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமே ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் வந்து அந்த வேறொரு வேலைக்கு வந்தா வந்துட்டு போனாரு அந்த மார்க்க சபையில, அவருக்கும் அவர்களோட சேர்த்து பாவம் பண்ணி போனார். அப்ப பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நாங்க வந்து அடுத்தது கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் இதுல சொல்லப்படக்கூடிய மேலதிகமான தகவல்களை நீங்க சுருக்கமாக குறித்து வாருங்கள், அது கட்டாயம் உங்களுக்கு எதிர்காலத்துல மிக பயனுள்ளதாக அமையும் இன்ஷா அல்லாஹ். ஹை ஓகே صلى الله عليه. قد ذكر الله تعالى في كتابه العلم تارة في مقام المدح وهو العلم النافع، وتارة في مقام الذم وهو العلم الذي لا ينفع. فأما الأول فمثل قوله تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون، وقوله شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط، وقوله وقل رب زدني علما، وقوله إنما يخشى الله من عباده العلماء. خير اوكي. இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இதுல விளங்காத ஏதாவது பிரச்சனையான விஷயங்கள் இருந்தா நீங்க கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல கேட்கலாம். குர் ரப்பி ஸிதனி இல்மான்றதுல வந்து எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹுத்தாலா எதையும் அதிகமாக கேளுங்கன்னு சொல்லல, அறிவை தெரிய அறிவை தெரியல. அப்ப அறிவுடைய சிறப்பிப்பதான் உங்களுக்கு சொல்லணும். அவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் தான் அறிவு என்பது. அடுத்தது இன்னும் அக்ஷல்லாஹு மின் இபாதில் உலமான்றது வந்து இது என்ன கிராத்னா, இது கிராத் நாஃபிய், கிராத் நாஃபிய இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதிய கிராத் வந்து அந்த கிராத் தான். அந்த கிராத்து கேட்பதான் அவர்கள் இந்த நூல்லையும் எழுதுவார்கள். அது இதை இது முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். தஃப்சீர் கடையில் சில வேலை நீங்கள் வாசின்னு போக்கல, சில தஃப்சீர்களை வாசிக்கும் பொழுது என்னப்பா நாங்கள் ஓதுற கிராத்துங்கிற செய்கிற தஃப்சீருக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி விளைச்சா, ஆனா அவருடைய கிராத் வேற, நாங்க ஹப்சுடைய கிராத்துக்கு தஃப்சீர் செஞ்சால் சிக்கலாயி புரியுங்களா, நாங்க ஹப்சுடைய கிராத்துக்கு அந்த அவருடைய விளக்கத்தை எடுத்தால் சில வேலை சிக்கலாம். எனவே நாங்கள் கவனமாகிக்கணும் அந்த இமாம் எந்த எந்த கிராத்தின் அடிப்படையில் தஃப்சீர் செய்கிறார் என்பதை நாங்கள் கட்டாயமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். صلى الله عليك. ما قص سبحانه من قصة آدم وتعليمه الأسماء وعرضهم على الملائكة وقولهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، وما قصه سبحانه وتعالى من قصة موسى عليه السلام وقوله للخضر قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا، فهذا هو العلم النافع. இதுல வந்து கால லஹு மூசா ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிமத ருஷ்தா. இது சுப்ஹானல்லாஹ், இதுல எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படிப்பு வேண்டியது என்னண்டா, இதுல கௌலி ஹதிர். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கண்டா, ஹிதிர் ஹிதிர்னு சொல்லுவாங்க, ஹிதிர் இல்லை ஹதிர், ஹதிர் என்பதுதான் சரியான
உச்சரிப்பு, சரியான உச்சரிப்பு. அவர்கிட்ட மூசா அலி இஸ்லாம் அவர்கள் போய் எப்படி கேட்கிறாங்க, காலரகு மூசா ஹல் அத்தபிஉக அல அன்து அல்லிபன், உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய நல்ல நல்லவற்றை எனக்கு நீங்கள் கற்றுத்தருவதற்காக உங்களை என்னால் பின்தொடர்ந்து வர முடியுமா என்று இவ்வளவு பணிவோடு மூசா அலி இஸ்லாம் கேட்கிறாங்கன்னு பாருங்க. மூசா அலி இஸ்லாம் அவர்கள் உருல் அஸ்ம்கள்ல ஒரு முக்கியமான ஒரு நபி, அப்படியா இல்லையா? குர்ஆன்ல எல்லா நபிமார்களை விட அதிகமாக குறிப்பிடப்பட்ட அல்லாஹ்வுடைய கலீம், அல்லாஹ்வுடைய பேசிய ஒரு முக்கியமான நபி. அந்த நபி ஹதர் என்பொரு இடத்துல போய், அவர் நபி என்பதுதான் சரியான பலமான கருத்து, பலமான கருத்து. அப்ப அந்த ஒரு நபி, அவர் வந்து ஒரு சாதாரண நபி, மூசா அலி இஸ்லாம் மூலம் பெரும் சிறப்புக்குரிய ஒருவர் அல்ல. அப்ப அவரிடத்துல போய் எவ்வளவு பணிவாக மூசா அலி இஸ்லாம் கேட்கலாம், அப்ப நாங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் எங்களிடத்துல அறிவு இருந்தாலும் நாங்க இன்னொருத்தர போய் கல்வி கற்கும் பொழுது நாங்க பெரிய அறிவாளி என்ற மமதை எங்களிடத்துல இருக்கக்கூடாது. நாங்க எப்பொழுதும் பணிவாகத்தான் இருக்க வேண்டும், நாம் பணிவாகத்தான் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கல்வியை கற்க முடியும். அப்படித்தான் அப்பொழுதுதான் கல்வியை கற்க முடியும். وقد أخبر عن قوم أنهم أوتوا علما ولم ينفعهم علمهم، فهذا علم نافع في نفسه لكن صاحبه لم ينتفع به. قال تعالى இதுல வந்து என்ன சொல்றாங்க, முதலாவது علم نافع, முதலாவது علم نافع பத்தி பேசப்படுது. இப்ப என்ன சொல்றாண்டா, علم غير نافع. எப்படி غير نافع? அதான் சொல்றாரு என்னண்டா, அந்த அறிவு உண்மையிலேயே பயனுள்ளதுதான், உண்மையிலேயே பயனுள்ள கல்வி, மார்க்க கல்விதான், ஆனால் அதனை கற்றவர் அதனை கொண்டு பயன்பெறவில்லை. அதான் மிக டேஞ்சரான விஷயம், டேஞ்சரான விஷயம். குர்ஆன் வசனம் சொல்றாங்க. قال تعالى مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. وقال واتل عليهم نبأ الذي آتيناه آياتنا فانسلخ منها فأتبعه الشيطان فكان من الغاوين. ولو شئنا لرفعناه بها ولكنه أخلد إلى الأرض واتبع هواه. وقال تعالى فخلف من بعدهم خلف ورث الكتاب يأخذون عرض هذا الأدنى ويقولون سيغفر لنا وإن يأتهم عرض مثله يأخذوه ألم يأخذ عليهم ميثاق الكتاب ألا يقولوا على الله إلا الحق ودرسوا ما فيه والدار الآخرة خير للذين يتقون أفلا تعقلون. وقال تعالى وأضله الله على علم على تأويل من تأول الآية على علم عند من أضله الله. طيب اوكي اذا வந்து وأضله الله على علم அப்படினு சொன்னால் இதுக்கு ரெண்டு விதமான தஃப்ஸீர்கள் இருக்குது. وأضله الله على علم இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தஃப்ஸீரை தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க, அதுதான் அவருக்கு இந்த தலைப்பு பொருத்தமான தஃப்ஸீரை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது على تأويل من تأول الآية على علم عند من أضله الله. الله யார வழி கெடுத்தாரோ அவளத்தில் அறிவு இருந்தாலும் கூட அல்லாஹ் تعالى அவரை வழி கெடுத்து விட்டார். அப்ப علم غير نافع என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல நாங்க என்ன சொன்னோம், அந்த கல்வி பயனுள்ளதுதான், ஆனால் அவர் அதன் மூலமாக வழி கெட்டு போய்த்தார், அந்த கல்வி இருந்தும் அவர் வழி கெட்டு போய்விட்டார் என்ற கருத்து இந்த வசனத்துக்கு இருக்கு ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்ன, وَأَضَلَّهُ اللَّهُ عَلَىٰ عِلْمٍ مِّنْهُ. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அறிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அறிவின் பிரகாரம் அவனை வழிகெடுத்தான். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அறிவிலே அவன் வழிகட்டு விடுவார் என்பது இருந்தது, எனவேதான் அவர் வழிகட்டு போனார் என்பதுதான் அவருடைய அடுத்த தஃப்ஸீர். அதுதான் அலா தஅவீலி மன் தஅவ்வல ஆயத் அலா இல்மின் சொல்றது காரணம் என்ன, இன்னொரு தஃப்ஸீரிகள் வழங்கப்படுகிறதோட அவருடைய சொல்ல வரக்கூடிய உள்ளடக்கத்துக்கேற்ற தஃப்ஸீர் அவங்க தெரிவு செய்திருக்கார். أحسن الله إليك. وأما العلم الذي ذكره الله تعالى على جهة الذم له فقوله في السحر ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق. وقوله فلما جاءتهم إنا سرنا نشدال عرمت لسنة إننا علم نافع غير نافع إن غير نافع غير نافع وند عند أصل العلم وند نافع الآن أنا لذلك كتر وند فاين بربيني. இப்ப சொல்றது என்ன தெரியுமா, அந்த கல்வியே மோசமானது, அந்த கல்வியே மோசமானது, அதைத்தான் இப்ப சொல்றாங்க.
وقوله فلما جاءتهم رسلهم بالبينات فرحوا بما عندهم من العلم وحاق بهم ما كانوا به يستهزئون. وقوله تعالى يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. அப்ப இதுல வந்து முதலாவது கல்வி என்ன? இல்மு சிஹர், சிஹர், சிஹருடைய கலை. இது வந்து எந்த விதமான பயனற்றது. அல்லாஹ் சொல்வான் மா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அவர்களுக்கு பயனளிக்காதது மாத்திரமல்ல அது கெடுதியையும் தரக்கூடியது, கெடுதியையும் தரக்கூடியது என்று சொல்கிறான். அடுத்ததாக இரண்டாவது வசனத்துல என்ன? ஃபலம்மா ஜாஅத்ஹும் ருஸுலுஹும் பில் பையினாதி ஃபரிஹு பிமா இந்தஹும் மினல் இல்மி, தம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை கொண்டு அவர்கள் பெருமை அடித்தார்கள், சந்தோஷப்பட்டுக் கொண்டார்கள். எப்ப? வஹியுடைய அறிவுக்கு முன்னால் தம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு. அப்ப என்ன சொன்னாங்க? அந்த அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்பது அவர்களுடைய உலக கல்வி அல்ல, உலக கல்வியை குறிக்க மாட்டார் பொதுவாக. மாற்றமாக அவர்களுடைய அந்த கூற்று, அதாவது நாங்கள் தான் நபிமார்களை விட பெரும் அறிவாளிகள், எனவே எங்களுக்கு தண்டனை கிடைக்காது என்று அவர்களுடைய அந்த கூற்றை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சாடுகின்றான், விமர்சனம் செய்கின்றான் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். அடுத்தது இதுலையும் வந்து உலகத்துல உள்ள வெளிரங்கமான கல்வியை கற்பது தவறா என்று கேட்டா இல்ல. ஆனா எப்ப தவறு? ஒஹும் அணில் ஆகிரதி ஹும் காஃபிலூன், ஒஹும் அணில் ஆகிரதி ஹும் காஃபிலூன், அவர்கள் மறுமையை மறந்த நிலைமையில் உலகத்துல மூழ்கி இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அதாவது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவர்கள் அந்த காவிர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய உலக மோகம் எந்த அளவுக்கு என்றால், அவர்களுக்கு கையில ஒரு சல்லி எடுத்தா இது எவ்வளவு நிறை என்று கூட சொல்ல முடியும். எங்கட காலத்துல ஒரு ரூபீஸ் எடுத்தால் ஒரு ரூபாய் நாணயத்தை, ஐந்து ரூபாய் நாணயம், பத்து ரூபாய் நாணயத்தை கையில் எடுத்து இது எத்தனை கிராம், இது எத்தனை கிராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம். ஆனா தொலை தெரியாது, தொலை தெரியாது, குருவானோத தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் உலக கல்வியிலே கொடி கட்டி பறந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும், என்னதான் இருந்தாலும், அவர் வந்து என்ன நஷ்டவாளி என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே பார்க்க கல்வியை போதுமான அளவு, தேவையான அளவு படிக்காமல் உலக கல்வியிலே மூழ்குவது என்பது சிக்கலான ஒரு விஷயம். மார்க்கத்தை தேவையான அளவு படித்துவிட்டு, அவருடைய வணக்க வழிபாடுகளை செய்கிற அளவுக்கு படித்துவிட்டு, அதுக்கு பின்னால் மேலதிகமான நேரத்திலே அவருடைய ஏழைய விடயங்களுக்கு காலத்தை செலவழித்தால் அது பிரச்சனையே கிடையாது. சரி, ஹாய், ஓகே. இப்ப வந்து எங்களுக்கு வந்து டைம் இன்னும் இன்னொரு கொஞ்சம் வாசிப்போம், ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் வாசி போட்டு அது போல கேள்விக்குரிய நேரத்தை தகுச்சா. صلى الله عليكم. قال المؤلف رحمه الله: ولذلك جاءت السنة بتقسيم العلم إلى نافع وإلى غير نافع، والاستعادة من العلم الذي لا ينفع، وسؤال العلم النافع. سؤال العلم النافع هذا إلى ضبط سؤال العلم النافع. ففي صحيح مسلم عن زيد بن أرقم أن النبي صلى الله عليه وسلم كان يقول: اللهم إني أعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. وخرجه أهل السنن من وجوه متعددة عن النبي صلى الله عليه وسلم، وفي بعضها ومن دعاء لا يسمع، وفي بعضها أعوذ بك من هؤلاء الأربع. وخرج النسائي من حديث جابر أن النبي صلى الله عليه وسلم كان يقول: اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع. وخرجه ابن ماجه ولفظه أن النبي صلى الله عليه وسلم قال: سلوا الله علما نافعا وتعوذوا بالله من علم لا ينفع. இதுல வந்து கட்டாயம் அப்ப ரசூலுல்லாஹி எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க என்ன? நல்ல பயனுள்ள கல்வியை கேளுங்கள், பயனுள்ள கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். அப்ப اللهم إنا نسألك علما نافعا ونعوذ بك من علم لا ينفع அப்படினு দোয়া நாங்க ஒருத்தரும் கட்டாயம் செய்யணும், ஒருத்தரும் நாங்க கட்டாயம் செய்ய வேண்டும். وخرجه الترمذي من حديث ابي هريره ان النبي صلى الله عليه وسلم كان يقول: اللهم انفعني بما علمتني، وعلمني ما ينفعني، وزدني علما.
وخرج النسائي من حديث أنس أن النبي صلى الله عليه وسلم كان يدعو: اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وارزقني علما تنفعني به. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, அடிக்கடி சலவாத் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிது எங்களுக்கு, அது பெரிய ஒரு பாக்கியம். எனவே ஒவ்வொருத்தரும் மறக்காம இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்கும் பொழுதும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கட்டாயம் சொல்லுவோம். அது நன்மையும் பெற்றுத்தரும், ரசூலுல்லாஹ் மீது உள்ள மஹப்பத் எங்களுக்கு அதிகரிக்கும். صلى الله عليه وسلم. وخرج أبو نعيم من حديث أنس أن النبي صلى الله عليه وسلم كان يقول: اللهم إنا نسألك إيمانا دائما فرب إيمان غير دائم، وأسألك علما نافعا فرب علم غير نافع. وخرج دائما بذور عرب من أحد اللغات لغات العربية لغات اللغة لغات دائما يا وكي واشكو அதனாலதான் அது பிழை இல்ல. தாயிமன் ரெண்டு மாதிரி மொழியா தாயிமன் நாங்க பாதிப்போம். இன்னொரு வகையில தாயிமன். وخرج ابو داود من حديث بريده عن النبي صلى الله عليه وسلم قال: ان من البيان سحرا وان من العلم جهلا وان صعت ابن سوحان فسر قوله ان من العلم جهلا أن يتكلف العالم إلى علمه ما لا يعلم فيجهل ما لا يعلم. أحسن الله إليك. أن يتكلف العالم إلى علمه ما لا يعلم فيجهله ذلك. خير. إذا لو عندي مكمل شيء من هذا. إن من البيان إلى سحرا. أن بذلنا حديث هذا رفوع من حديث. إذا حديث عندي ضعيف. وإن كلبا وإن من العلم جهلا. என்ற அந்த பகுதி வந்து லாயஸ்பூத்தின் சஹி. இருந்தாலும் இமாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், அதுக்குரிய காரணத்தை சொல்லுவோம். அதுக்கு அப்ப வைண்ணமின் அல்பி ஜஹ்லன் என்பதுதான் அவருக்கு தேவையான பகுதி. இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு தேவையான பகுதி வந்து என்னன்னா வைண்ணமின் அல்பி ஜஹ்லன். அதுக்கு அதனுடைய விளக்கம் என்ன? சில அறிவு இருக்கிறது எப்படி அது அதுக்கு விளக்கம் என்ன? அதுதான் சொல்றாரு. சஹாத் இப்னு சுஹான் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், யாரு? ஒரு தாபிஈ, அலி ரலியல்லாஹுடைய மாணவர்களில் ஒருவர், அவர் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஒரு அறிஞர் அறிய முடியாத ஒன்றை மிக சிரமப்பட்டு கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வது பயுச்சீர்வுதாரிக்க அது அவரை அறிவீனராக மாற்றிவிடும். அப்ப அறிய முடியாத சில விஷயம், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இது, அதுகளை தேவையில்லாம ஆய்வு செஞ்சு தேடினா மனுஷன் மடையனாத்தான் போவானே தவிர அறிவாளியாக மாட்டான் என்பதை தான் இதுல இருந்து சொல்ல வரான். இதுல இருந்து சொல்ல வரான். உதாரணமாக அல்லாஹ்வுடைய பண்புகள் எப்படிப்பட்டது, அல்லாஹ் எப்படி இருப்பார் அப்படின்னு கற்பனை செய்வது இது மனிதனால் சாத்தியம் இல்லை. அடுத்து இந்த உலகம் எப்படி உலகம் எப்படி ஆரம்பிச்சது என்று சொல்வது ஆய்வு செய்ய முடியுமா என்ற முடியாது. அது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இப்ப எனவே தேவையில்லாத அறிவை வைத்து படிக்க போனா அது மனிதனை இன்னும் மடையனாகி போடும் என்பதுதான் இதனுடைய கருத்து. இன்னொரு விளக்கமும் இருக்கு. இது வந்து ஒரு விளக்கம், சுஹான் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்கம் தான் இது. இன்னொரு விளக்கம் என்ன? வைந்தமினர் ஐமி ஜஹலனுக்கு அப்படி என்று சொன்னால், தீங்கி வைக்கக்கூடிய பயனில்லாத கல்வி என்பது அதை படிக்கிறது மடமை அறியாமை. சூனியத்தை உதாரணமாக படிக்கிறது வந்து மடமை அறியாமை. அதைத்தான் வைந்தமினர் ஐமி ஜஹலன் என்பது சொல்லி காட்டுகிறது என்று இன்னொரு விளக்கமும் இருக்குது. எனவே ஒரு விஷயத்தை படிச்சா அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்டா, தீங்கு ஏற்படுத்தும்டா, அதை வந்து படிக்காம இருக்கிறது தான் சிறந்தது. தெரியாம இருப்பதுதான் சிறந்தது. சூனியத்தை தெரிவதை விட தெரியாமல் இருப்பதுதான் சிறந்ததா? சூனியத்தை தெரியாமல் இருப்பது வந்து தெரிவதை விட சிறந்தது என்று சொன்னால் அதை கற்றுக்கொள்வது வந்து மடமையை விட மோசம். அப்ப சூனியத்தை கற்பது என்பது தெரியாமல் இருப்பதை விட மோசமான ஒரு விஷயம். அதான் சொல்லுவான், ஜஹ்லை விட மோசமானதுதான்
சூனியத்தை கற்றுக்கொள்வது அது தெரியாமல் இருப்பது அதை விட சிறந்தது. وقد روي عن النبي صلى الله عليه وسلم تفسير بعض العلوم التي لا تنفع. خلاص يقول نتوقف هنا. هون كذا هذا كلي كذا يندار. شكله كذا كلام الذي كايو يردنا إن شاء الله كايو يرد كذا الذي ما يكون ماني كذا. غير الذي آلوس نيجي كذا هذا يندار لهم سلم لي. உடைய ஆலோசனைகள் ஏதாவது இருந்தால் சொல்ல முடியும், அல்லது நாங்க சொன்ன விளக்கங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதையும் சுட்டி காட்டலாம், அதையும் சுட்டி காட்ட முடியும். ஏன்னா நாங்க எல்லாரும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் தான். முதாரசா மேல தான் போட்டிருந்தாங்க. முதாரசா நான் முதாரசன்னா உங்களோட ஒரு உரையாடல் வடிவில் இதை செய்யாதது காரணம் என்னென்றால் அப்படிதான் சட்டப்படி செஞ்சிக்கணும். நேரம் இடம் கொடுக்க மாட்டாது, நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. அடுத்து நேரடியா இருந்தால் அழகா செய்யலாம், தூரத்திலிருந்து செய்யறது வந்து சிக்கல். உங்களுக்கு நூலை வந்து முக்கியமான நோக்கம் வந்து சலஃபுகளுடைய கருத்துக்களை அதிகமாக நாங்கள் படிக்கிறது தான். நாங்கள் சொல்ற விளக்கத்தை விட, மேலதிகமான விளக்கத்தை விட சலஃபுகளுடைய கருத்தை படிப்பதுதான் நோக்கம். அப்ப எனவேதான் எந்த அளவு அதிகமான புத்தகங்களை சலஃபுகளுடைய புத்தகங்களை எங்களால் வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாசிக்கிறதுக்காகத்தான் மிச்சம் விளக்கங்களை குறைக்கும். ஹயர் சொல்லுங்க, ஏதாவது இருந்தால் கேள்வி எழுதிதான் இல்லை. السلام عليكم ورحمه الله وبركاته. السلام ورحمه الله تفضل. சலஃபண்ட கலிம எப்ப எந்த காலத்துல இஸ்திலான் பாய்க்கப்பட்டது? சலஃபுகளுடைய அந்த வார்த்தை வந்து சில ஹதீஸ்களை வந்து இது லுகவியன் லுகாரீதியாக வந்து சில ஹதீஸ் நிஅம சலஃபு அன லக்கி அந்த ரசூல் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்லிக்கிறாங்க. இப்படி அந்த வார்த்தை இது அடுத்தது சில அறிஞர்கள் பிற்காலத்துல வந்து சில அறிஞர்கள் வந்து இந்த சலஃப் என்ற வார்த்தையை இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பொதுவாக சலஃப் என்ற வார்த்தை வந்து அந்த வார்த்தை என்பது வந்து ஒரு புனிதமான வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையை தான் நாங்கள் செல்லணும் இல்லை. அஹ்லு சுன்னா அஹ்லு ஹதீஸ் இப்படி பல இதுகளை அது இன்ஷால்லா பின்னால நாங்கள் வாசிக்கிற புத்தகங்கள்ல இன்ஷால்லா உங்களுக்கு அது சம்பந்தமான நிறைய தெளிவுகள் கிடைக்கும். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க. متعدي عمل افضل من عمل غير متعدي هذا قاعده மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு அமல் மற்றவர்களுக்கு பயனில்லாத ஒரு அமலை விட சிறந்தது. பயனில்லாத அவங்களுக்கு நேரடியான பயன் கிடைக்காத அமல் அவளை விட சிறந்தது. அப்ப கல்வி கற்பது என்பது முஸ்லிம் சமுதாயத்துக்கு அதன் மூலமாக பல நலன்கள் ஏற்படும். கற்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் தாலீம். السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام ورحمه الله وبركاته. الشيخ هنندا உங்களை பத்தி ஒரு அறிமுகம் செஞ்சா லேசா இருக்கும். என்னடா நான் அந்த ரகீஜாவுடைய வகுப்புல கலந்து கொண்டேன், அந்த நேரத்துல தான் உங்களுடைய அறிமுகம் இருந்தது. நீங்க யார், என்ன பேர், இது சம்பந்தமான எந்த தெளிவும் இல்லாம இருந்துச்சு. அதனால அப்படி இருந்தா ஒரு உதவியாகவும் ஜியாதத்தனால் அல் ஹெர்ஸாகவும் இருக்கும்ன்றத எதிர்பார்க்கிறோம் இன்ஷால்லாஹ். ஜஸாகல்லாஹ். என்னை பற்றி சொல்றதாக இருந்தால் நான் வந்து இலங்கையைச் சேர்ந்தவன். அப்துல்லா முகமது உவைஸ் தான் என் பேர். இலங்கையைச் சேர்ந்தவன். இலங்கையில் வந்து தாருல் உலூம் அல் மீசானியான்னு ஒரு அரபு கல்லூரி இது. அந்த அரபு கல்லூரியில் பட்டம் பெற்று ஹிஃபுல் கிதாப் இந்த ரெண்டையும் முடிச்சு 2004 பட்டம் பெற்று வெளியாகி அதுக்கு பின்னால் 2005 சவுதி அரேபியாவுக்கு வந்து
தஃப்சீர் கலை தஃப்சீர் ஹதீஸ் இந்த ரெண்டு துறையிலையும் வந்து பிஏ எம்ஏ முடிச்சு அதுக்கு பின்னால இப்ப கலாநிதி படிப்புல வந்து ஆய்வு ஆய்வு உடைய அந்த முஸ்தபால இது அதுதான் எங்களை பற்றிய சுருக்கமான அறிமுகம். جزاكم الله خيرا شيخ بارك الله فيكم في الدارين. جزاك الله خير. வேற ஏதாவது கேள்வி இருக்கா புத்தகம் சம்பந்தமா இன்னைக்கு உள்ள பாடங்கள் பாடம் சம்பந்தமா அல்லது வேறு ஏதாவது ஆலோசனைகள் இந்த வகுப்பு வந்து இந்த முறையில நல்லமா அல்லது வேற ஏதாவது முறை இருந்தா சொல்லுங்க. இங்க இஷா டைம் ஆயிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல இன்ஷால்லா கிளாஸ் முடிக்கலாம். السلام عليكم استاذ. وعليكم السلام اهلا وسهلا. الحمد لله بخير. شيخنا صوتك كان متقطعا تاره ايوه نعم اتاكل دبري انت الا அவர் உங்களுக்கு அவரை தம் பிராப்ளம் வரல அத்தாகல் எப்படி இருந்து சொல்லுங்க அத்தாகல் கொஞ்சம் சரி நல்லா இல்ல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் சவுண்டா இருந்து ஷேக் அதுக்கு அப்புறம் கரெக்ட் ஆயிருச்சு ஷேக் தெளிவா கேட்டு பிரச்சனை வந்து ஷேக் முஷ்கிலா ஐயோ நாம் நாம் மாஜரத்தன் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு மல்வான்லயே தெளிவா இருந்துச்சு மாஷாஅல்லாஹ் நாம் سجلنا اللقاء اذا نشوف ان شاء الله كيف نشوف ننشر ولا كيف الطريقه نشوف ايوه انا افوتنا الفايده ان شاء الله வேற யாராவது இருந்தாலும் جزاك الله خيرا شيخنا جزاك الله خيرا اياكم مريكم ان شاء الله جزاك الله خيرا جزاكم الله خيرا بارك الله فيكم دعواتكم ان شاء الله جزاكم الله خيرا بارك الله فيك سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت الله السلام عليكم ورحمة الله وبركاته.